வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாகராசா அலெக்ஸ் என்ற இளைஞர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் மேலும் சில சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் தோன்றி தமது சாட்சியத்தை வழங்கியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணைகள் ஜால் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்று வருகின்றன. வழக்கு நேற்று விசாரணைக்காக அளிக்கப்பட்ட போதே மேற்படி சாட்சிகள் நீதிமன்றம் தமது சாட்சியத்தை பதிவு செய்துள்ளன. வழக்கு எதிர்வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் மறுநாள் 5ஆம் தேதி அடையாள அணிவகுப்பும் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனுராதபுரம் சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளால் இவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்ற காரணத்தினாலேயே அவர்கள் அனுராதபுரம் சிறைச்சாலையில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்ட நிலையிலே தொடர் விசாரணை எதிர்வரும் 4ஆம் தேதிக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் அத்துடன் சேர்த்து குறிப்பிட்ட கால பகுதியிலே, அதாவது கடந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலே வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவருடைய வாக்குமூலம், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கடமையாற்றியிருக்கிற சூழ்நிலையிலே அவ்விதம் கடமையாற்றிய 3 போலீஸ் அதிகாரிகளுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே அதற்கான உத்தரவினை மாண்புமிகு நீதிவானவர்கள் வழங்கியிருக்கிறார். அவ்விதம் அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னர் அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவையும் போலீசாருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகளின் அடிப்படையிலே எதிர்வரும் 4ஆம் தேதி சாட்சிகள் மன்றிலே ஆஜர் செய்யப்படுவார்கள். அடையாள அணிவகுப்பு 4ஆம் தேதிக்கு பதிலாக இந்த சூழ்நிலையிலே 5ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து அடையாள அணிவகுப்புக்காக கொண்டு வரப்பட வேண்டிய சந்தேக நபர்கள் 4ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட பின்னர் மீண்டும் 5ஆம் தேதி ஆஜர் செய்யப்படுவதற்கான உரிய கட்டளை வழங்கப்படும் என்று தெரிகிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அலெக்ஸினுடைய மரண விசாரணை இன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்திலே நடைபெற்றது. இன்றைய தினமும் சாட்சிகள் தங்களுடைய சாட்சியங்களை அளித்திருக்கின்றார்கள். தொடர் மரண விசாரணைக்காக எதிர்வருகின்ற 4ஆம் தேதி வழக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 5ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்காக விசேடமாக திகதி மாற்றப்பட்டிருக்கின்றது. அலெக்ஸினுடைய நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். இந்த நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரின் காட்டு மிராண்டித்தனமான சித்திரவதைகளால் படுகொலை செய்யப்பட்ட நாகராசா அலெக்ஸின் மரணத்துக்கு நீதி கோரியும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வரும் சட்டவிரோத சித்திரவதைகளை தடுத்து நிறுத்த கோரியும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு வட்டுக்கோட்டை சந்தையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது.